புதிய மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ணிருக்கிற ஒவ்வொரு ரோல்ஸும் அது கம்மியான ஒரு போர்ஷனா இருந்தாலும் நம்ம மனசுல ஒரு இடம் பிடிச்ச மாதிரி தான் ரோல்ஸ் அமைஞ்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து காவல்துறை படத்தோட வெற்றி கொண்டாடிட்டு இருக்கிற த வெரி ஓன் சரத் ரவி அவர்கள், வணக்கம்னா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட்லி வாழ்த்துக்கள். காவல்துறை உங்கள் நண்பன் வந்து எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து கால்ஸ் வருது, நிறைய பேர் பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, தேங்க்யூ. முக்கியமா வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சமீபத்துல தான் நடந்திருக்கு ஆக்சுவலா. சோ இந்த படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து உண்மையாவே இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து இந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட்க்கு முன்னாடி வெளிவர இருந்த படம் இல்லையா? ஆமா 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 ஆமா. ஏன்னா இந்த படம் வந்து நாங்க 2018 வந்து எண்ட்ல முடிச்சோம். சோ 19th மிட் வர மாதிரி தான் ஆக்சுவலி பிளானே பண்ணோம். சோ ஆடியோ லான்ச்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் தனஞ்சயன் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. அதுல இருந்து நடுவுல கொரோனா. சோ எனக்கு தெரிஞ்சு இது ரைட் டைமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வெற்றிமாறன் சார் பண்ணியிருக்காரு இல்லையா. அண்ட் இந்த படத்துல வந்து உங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சீரியஸான ஒரு படத்துக்கு ஒரு காமிக்கல் டச் மாதிரி கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா அப்பப்ப வந்துட்டு போனா கூட ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஒரு கருத்தோ இல்ல ஒரு நல்ல ஒரு காமெடியோ நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ல உங்களோட டைலாக் வந்து பயங்கர ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதாவது நீங்க வந்து ஒரு ஹோட்டல் சின்ன ஒரு ஃபுட் ஸ்டால் பக்கத்துல நின்றுட்டு நீங்க வந்து போலீஸ்காரங்களை பத்தி சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, பணமும் வாய திறந்து நிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒருத்தவங்க வந்து போப்பா நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்றவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து எப்படின்னாச்சும் இவனை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றவங்க இருக்காங்க. எனக்கே பர்சனலா ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. சோ சும்மா ஒரு ஒரு விஷயம் ஒரு இஷ்யூக்காக கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு ரைட்டர் வந்து அவரு ஹெல்ப் பண்ணாரு, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஆஷா இருந்தார். ஸோ இதுதான் ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையிலே பார்ப்போம்ல. ரெண்டு டைப் ஆஃப் இருப்பாங்கல்ல, நம்ம நிறைய பேரை தெரிஞ்சவங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங்கா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப சேடா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டேஷன்லயும் கண்டிப்பா வந்து ஒரு ஒன்னு இல்லைன்னா ரெண்டு மூணு நல்லவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க. மற்றவங்க ரொம்ப ரூடா இருப்பாங்க. நான்லாம் 8 மணி நேரம் இருந்திருக்கேன் ஸ்டேஷன்ல, சும்மா அங்கேயே உட்கார்ந்துருக்கேன். சும்மா உட்கார்ந்துருக்கேன், வேற ஒண்ணுமே இல்ல, சும்மா உட்கார்ந்துருக்கேன் வெளியில. அதுதான் வெளியில வந்து இது கம்ப்ளைண்ட் லேட் ஆகுது, அவங்க வரல இவங்க வரல. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போனா லேட் ஆகும் தெரியுமா, அதை விட ஒரு 3 hours 4 hours எக்ஸ்ட்ரா ஆகும். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. போயிட்டு வரும்போது ரொம்பவே வந்து அந்த எடுத்த உடனே சார் எப்படி சார் இருக்கீங்க, நீங்க போங்க பாத்து போங்க, என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க பாத்து போங்க சார் அப்படின்வாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆஹா இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். அண்ட் நீங்க சொன்னீங்களே கொரோனா டைம்ல கூட உங்களை வந்து ரொம்ப அன்பா வந்து பாத்துட்டு உங்களை வந்து லைக் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து எப்பயாச்சும் முன்னாடி லைக் இப்போ கிடையாது, பிஃபோர் யூ குட் ஹவ் ஸ்டார்டட் ஆஃப் வித் யுவர் ஆக்டிங் கெரியர், ஏதாவது எப்பயாச்சும் லைசன்ஸ்க்காகவோ இல்ல நீங்க ஏதாவது பேப்பர்ஸ்க்காகவோ அந்த மாதிரி விஷயத்துல மாட்டிருக்கீங்களா? இல்ல, நான் லைசன்ஸ்க்காக பேப்பர்ஸ்க்காக எதுவுமே மாட்டது இல்லை. ஏன்னா வந்து நான் லைசன்ஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து கரெக்டா ரெனியூல் பண்றேன், என் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். ஏன்னா அது ஒரு ரிஸ்க் இல்லையா, அவங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, நான் எந்த டைம்ல இருப்போம் நம்ம தெரியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வச்சுப்பேன். கரெக்டா ரெனுவல் டைம் முன்னாடியே போயிட்டு வந்து ரெனுவல் பண்ணிட்டு வந்துருவேன், எல்லாமே பெர்ஃபெக்டா வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி நான் எப்பவுமே மாட்டது கிடையாது. படத்துல நீங்க இன்னொரு ஒரு டைலாக் பேசிருப்பீங்க, லஞ்ச் டைம் இருக்கும் நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சின்ன பையனுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பீங்க, தம்பி நீ என்னடா படிச்சிருக்க, இன்னும் படிக்கணுமா, இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சா உனக்கு வேலை கிடைக்காதுடா அப்படின்னு நீங்க பேசிருப்பீங்கல்ல.
சோ அதுக்கு எல்லாருமே தியேட்டர்ல எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஏன்னா ரியாலிட்டியில அதுதான் நடக்குது ஆக்சுவலா. உங்களோட ஃபீட்பேக், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஃபீட்பேக் எல்லாம் எப்படி இருந்தது? நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஜினியரிங் அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. நானுமே அந்த மாதிரி, நானுமே வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெரெயின் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கன்னு வேலை தேடி அழிஞ்ச டைம்ல வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடில இருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். 2010 இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் தான் பர்மா அந்த ரோல் தர்மிதரன் சார் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடில இருந்தே வந்து ஸ்ட்ரகிள் தான். ஸோ அதனாலதான் என்னால வந்து அந்த அந்த லைன் அந்த டைரக்டரை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப நம்ம உள்வாங்கி பேசுற மாதிரி எழுதியிருப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு நடந்திருக்கும் கண்டிப்பா அந்த படத்துல எழுதுன எல்லா டைலாகும் நம்மளுக்கு நடந்திருக்கும். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் அந்த படத்துல ரொம்ப இயல்பா இருந்திருப்பாங்க. அதான் நானும் நம்மளும் நிறைய பேரை பார்த்திருப்போம் இல்லையா. நம்மளுக்கு ஜென்ரலா எல்லாரும் தடுக்கி விழுந்தா இன்ஜினியரிங் தான் எல்லாருமே படிக்கிறாங்க. பட் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல அவங்க வேலைக்கு சம்பந்தம் இல்லாத இது பண்ண ஒர்க் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் சொன்னே 90s கிட் சொல்றேன்டா கேள்றா வேணாம்டா. உண்மையா ஒரு ரெஸ்பான்ஸ் நிறைய இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த ஒரு ஃபேஸ கடந்து வந்திருக்கோம் இல்லையா. இப்பெல்லாம் இந்த படிப்புக்கு மரியாதை இந்த மாதிரி இருந்தது. அந்த படத்துல நீங்க ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாயா கூட நடிச்சிருக்கீங்க, லைக் ஃபுட் டெலிவரி. ஆமா. சோ ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி ஏதாவது நீங்க இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் உங்க ஆர்டர் டைமுக்கு வரல, இல்ல ஆர்டர் மாத்தி வந்திருக்கு? அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆர்டர் டைமுக்கு வரல, டைமுக்கு நிறைய வந்திருக்கு. அது ஆக்சுவலி நம்ம என்ன பார்க்கணும்னா அது ஸ்விக்கி டெலிவரி பாயோட தப்பே கிடையாது. ஆக்சுவலி அது வந்து அந்த ஹோட்டல் பண்றவங்களுக்கும் அந்த இன்டிமேட் பண்ற மேனேஜருக்கும் தான் அந்த தப்பு. அந்த கிடையில ஸ்விக்கி டெலிவரி ஸ்விக்கி டெலிவரியோட பாயோட வர்க் என்னன்னா அவங்க வந்து டெலிவரி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்க வந்து அந்த ஹோட்டல்ல போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். அவன் ரெண்டு பிரியாணி நான் போட்டிருந்தேன்னா அவங்க வந்து ஒரு பிரியாணி தான் போடுவாங்க, தெரியாம போட்டிருப்பாங்க அவங்க. அது அவங்களுடைய அஜாக்கிரதை தான். நம்ம இங்க வந்து சுகி பாய வந்து திட்டிட்டு இருப்போம், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் அவரு தான் வந்து மழையோ வெயிலோ இருந்தாலும் திருப்பியும் அவரு தான் போயிட்டு அவங்க கிட்ட பேசி வாங்கிட்டு வரணும். திருப்பி வாங்கிட்டு வந்து அந்த காசு ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். 250 ரூபா தான் இருக்கும். ஆனா அந்த 250 ரூபால ஃபுட்ல அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஜஸ்ட் 20 ரூபீஸோ 30 ரூபீஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த 30 ரூபீஸ்க்கு நம்ம அவங்களை திருப்பி அமிச்சனா அது பெட்ரோல் அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து கம்பெனி தரவே தராது. ஸோ எனக்கே அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன், சார் நீங்க அந்த நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து, சார் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா அந்த சுகி டெலிவரி பாய் இருங்க சார், நான் வந்து இது மாதிரி நிறைய நடக்குது, நான் வந்து கால் பண்ணி பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேனேஜர் கால் அடிச்சு அந்த ஹோட்டலுக்கு கால் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து காசு ரீஃபண்ட் பண்ணாங்க. நான் வந்து திருப்பி எடுத்துட்டு வந்துருவான்னு கேட்டாங்க, இல்ல சார் வேண்டாம் நீங்க போங்க அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும். சோ ஸ்வீட் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம அவங்கள திட்டிட்டு இருப்போம், என்னடா ஆர்டர் சரியாவே வரல அப்படின்னு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நீங்க லைக் மீட் பண்ணீங்களா அவங்களோட கேரக்டருக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு? நீங்க டெலிவரி பாய்ஸ் மீட் பண்ணீங்களா? இல்ல, நான் நிறைய ரிலேட் பண்ணிப்பேன் யார் கூடனாச்சும். ஏன்னா ஒரு ஆக்டரா இருக்கிறதுனால அது ஒரு 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 பூன் நம்மளுக்கு. நம்ம போயிட்டு ஃபுட்டு வாங்குறோம்னா அவர் நம்மளை பாத்துருவாங்க. சார் எப்படி சார் இருக்கீங்க, நீங்க இங்க இதுவா, நீங்களா, இது உங்க வீடு அப்படின்னு. ஆமா ஆமாங்க, இது எங்க வீடு தான் அப்படின்னு. அப்புறம் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்போம். சார் உங்களுக்கு டைம் ஆகலையா அப்படின்னு நான் கேட்பேன். ஐயோ இல்ல நோ ப்ராப்ளம், இன்னும் ஆர்டர் வரல, நான் ஆர்டருக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா நாங்க ஜாலியா பேசிட்டு இருப்போம். சோ அதனால வந்து எனக்கு இந்த கேரக்டர் மட்டும் இல்ல, இப்ப ஒரு கார்பெண்டர் இருந்தாலும் ஒரு பெயிண்டர் எல்லாருக்குடியும் நான் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து எந்த நேரத்துல நம்மளுக்கு எந்த கேரக்டர் வரும்னே நம்மளுக்கு தெரியாது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சுகி டெலிவரி பாய் வந்துச்சு. ஸோ இப்படிதான் அவங்க பேசிப்பாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு ஹப் இருக்கு, அந்த சுகி டெலிவரி பாய் ஹப் இருக்கு. அங்கதான் உட்காந்து எல்லாரும் பேசிப்பாங்க, டீ சாப்பிடுவாங்க, டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது நான் அப்சர்வ் பண்ணுவேன் நிறைய. ஸோ எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு அந்த சாப்பாடு எடுத்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வாழ்க்கையில எப்பயாச்சும் ஒரு தடவை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க யாரை மீட் பண்ணாலும் அவங்க கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் பேசுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லை. ஆக்சுவலி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலி நீங்க யாரா வேணா இருக்கலாம், நடிகனா இருந்திருக்கிறதுக்காக இல்ல, ஒரு நார்மலா யார வேணா இருக்கலாம். யூ மேபி எனி சர்வீஸ் யூ ஒர்க்கிங், பட் நீங்க வந்து
ஒரு 2 நிமிஷம் பேசுங்க அவங்க கிட்ட, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அடுத்ததாக மூவிங் ஆன் டு ஒன் ஆஃப் யுவர் another successful film of the year னு சொல்லலாம், OTTல வெளிவந்த புத்தம் புது காலை. அப்படியே எப்படி சொல்றது, கடைசியா பிரியாணி சாப்பிட்டு எண்ட்ல ஒரு ஸ்வீட் சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரிதான் அந்த மிரக்கல் போர்ஷன் வந்து எங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. எல்லாமே வேற வேற ஜானர் மாதிரி பார்த்துட்டு, லைக் இது இளமை இதோ இதோ அப்படின்னு பார்த்து டக்குன்னு, எப்பவுமே கார்த்திக் சுப்ராஜ்னா இந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு எதிர்பார்ப்போட தான் போவோம். ஆனா நீங்க பாபி சிம்மா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண அந்த ரகலையோட அந்த பணம் திருடுறதுக்காக போறது, கடைசியில உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம திரும்பி வர்றது, சூப்பரா இருந்தது அது உண்மையாவே. எல்லா கிரெடிட்ஸ்க்கும் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு தான் போகணும். இந்த படத்துல ஒர்க் பண்ண எடிட்டர் விவேக் சேட்டா, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் வந்து ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா, அப்புறம் கூட நடிச்ச பாபி அண்ணா, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சீனிவாசன், பரத். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் முதலே வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டாரு, கால் பண்ணாரு எனக்கு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாரு எனக்கு, நான் பதறிட்டேன் என்ன சார் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சார் அப்படின்னு. சார் சின்னதா ஒரு விஷயம் அமேசானுக்கு பிளான் பண்றோம், நீங்க இன்ட்ரெஸ்டடா என்ன சார் இன்ட்ரெஸ்டடா கேக்குறீங்க, நான் வரப்போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் போனோம், ஸ்கிரிப்ட் ரீடிங் இருந்துச்சு எனக்கும் பாபி சார் பாபி அண்ணாக்கும் ஸ்கிரிப்ட் ரீடிங் இருந்துச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் ரீடிங் முடிஞ்ச பிறகு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப ஒரு இன்னசென்ட், ரெண்டு பேருமே இன்னசென்ட் தான், ரெண்டு பேருமே ரொம்ப இன்னசென்டான ஒரு ஒரு அவங்க வந்து திருடங்க கிடையாது, அவங்க டைம் பீங்க்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள். என்னடா பண்றது எதையாச்சும் பண்ணுவோம்டா, அவங்க திருடுறது கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொத்தம் கிட்ட இருந்து திருடி வச்சிருக்க பணத்தை தான் அவன் திருடுவான், ஒரு வீட்டுக்கு போயிட்டோ இந்த அந்த மாதிரி டைம்ல அவ்வளவு சின்னவனான திருடங்கள்லாம் அவங்க. ஸோ அதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படிக்கும் போது. ஸோ அந்த அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது பண்ணும்போது. அந்த படத்துல வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க, கொரோனா ஊசி புளியோதர குருஜி டாக் டிஸ்னே, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுல ஹைலைட் ஆன ஒரு போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து மிருக்கல் மிருக்கல் உங்க வாழ்க்கையில மிருக்கல் நடந்திருக்கா அப்படின்னு மிருக்கல் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதிர்ச்சியான ஒரு விஷயமா அந்த மிருக்கல் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த புத்தம்புது காலையோடைய இந்த கான்செப்ட் ஆஃப் தி ஃபிலிம் ஹோல் ஆன்தாலஜி ஹோப், புத்தம்புது காலை எ நியூ பிகினிங், அதான் ஹோப். நீங்க எல்லா படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹோப் இருக்கும், கௌதம் சார் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் இருக்கும், சுஹாசினி மேம் படத்துல வந்து மிரக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தையே வந்திருக்கும், அது நம்மள அறியாமலே வந்திருக்கும், அது அடுத்த இதுக்கு வந்து ஒரு லீட் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹோப், ஒரு நியூ பிகினிங். கொரோனா டைம்ல இன்னும் போட்டு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு ஹோப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இதுல மிரக்கல் மிரக்கல் வரும்போது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் மிரக்கல் நடக்கும், நம்மளுக்கு எப்ப நடக்கும் தெரியாது. இப்ப இப்ப என் வாழ்க்கையில மிரக்கல் நடந்துச்சு, லாக்டவுன் டைம்ல 4 மந்த்ஸ் சும்மா இருக்கும், யாரு கால் பண்ணி அதுவும் கார்த்திக் சுப்ராஜ் கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு படம் வந்து பாபி சினிமா கூட வந்து உங்களுக்கு கேஸ்ட் பண்றாருன்னா அது மிரக்கல் தானே. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய நிறைய நடந்திருக்கும். இந்த டைம்ல வந்து இந்த இந்த நிவார் டைம்ல வந்து சைக்ளோன் எல்லாம் இருக்கு, பட் ஆனா கரண்ட் வந்து எங்க வீட்டுல போவே இல்லை. நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் வீட்டுல நடந்திருக்கு. சோ ரொம்ப அது அது ஒரு மிரக்கல் தான். என்ன விஷயம்னா அவர் சொல்லுவாரு, அருணா சொல்லுவாரு, நீங்க வந்து நம்பணும் எலியில, நான் சொல்லுறது எலி தான் அது பண்ணிருந்தாரு, ஆனா என்ன சொல்லுவாரு, நீங்க நம்பணும், யூ ஹாவ் டு பிலீவ், மிரக்கல் நடக்கும்னா நீ பிலீவ் பண்ணும், அப்பதான் மிரக்கல் நடக்கும், ஆனா கான்ஃபிடண்டா பிலீவ் பண்ணும். அதனால நம்ம எல்லாரும் கான்ஃபிடண்டா பிலீவ் பண்ணா மிரக்கல் நடக்கும். கண்டிப்பாக, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அண்ட் அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நீங்க மாரி படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்கு தான் வந்திருப்பீங்க, இப்போ இன்னொரு ஒரு மிரக்கல்னு சொல்லலாம் நம்ம. நீங்க தனுஷ் சாரோட லைக் ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஜகமே தந்திரம் படத்துல டிராவல் பண்ணிருக்கீங்க, இஃப் ஐ அம் நாட் ராங். அது ஒரு நல்ல, இல்ல எனக்கு தெரியல, நான் அத பத்தி எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது இப்போ, ஏன்னா வந்து
மாரி படத்துல வந்து என்ன இதுனா, நீங்க தனுஷ் சார் வந்து ஒரு ஒரு 50 மீட்டர்ஸ் தூரத்துல இருப்பாரு, நான் வந்து அப்படியே பின்னாடி இருப்பேன். ஜெகமே தந்திரத்துல கொஞ்சம் ரொம்ப பக்கத்துல இருந்தேன். அந்த புஜி சாங் பாத்திருப்பீங்க. எப்பவுமே கூட்டமா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் அந்த இடம் வந்து ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸ். அந்த இடத்துல அந்த சாங் பண்ணோம், ஷெரீஃப் மாஸ்டர் தான் பண்ணாரு. அவரு ரொம்ப மெனக்கட்டாரு, ஷெரீஃப் மாஸ்டர் வந்து என்னெல்லாம் ஆட வைக்கிறதுக்கு ஆத்திச்சூட சார் கேட்டாரு, இவரெல்லாம் ஆட வைக்க முடியுமா அப்படின்னு. சரத்தா ஆட வச்சிடலாம் சார் அப்படின்னா. ஆனா இது ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஷெரீஃப் மாஸ்டர் தான். மாஸ்டர் தான் நம்மள வந்து தனுஷ் சார் டக்குன்னு பிடிச்சிருவாரு, ஒரு தடவை பார்த்தாலே ஓகே அப்படின்னு முடிச்சிருவாரு. அவரு நாங்களாம் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஸ்டெப் ஒரு 2 hours பேக் ஸ்டெப் கொடுப்பாங்க, தனுஷ் சாருக்கு வந்து ஒரு 15 minutes பேக் கொடுப்பாங்க. அவர் வந்து டக்குன்னு பிடிச்சி ஆடிடுவாரு, அவரு மாஸ் பண்றவாரு, பெர்ஃபெக்டா ஆடுவாரு. எங்களுக்கு தான் கஷ்டம், ஒரு கஷ்டமே இல்லை. And அந்த song எல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஸ்டைலிஷான மாடர்ன் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது, அந்த வெஸ்டர்ன் பீட்டுக்கு ஏத்த மாதிரியே. சோ நீங்களும் அதுல ஆல்மோஸ்ட் நீங்க ஆடி இருக்கீங்கல்ல, அதுல ஏதாச்சும் கஷ்டமான ஒரு ஸ்டெப் மாஸ்டர் இது கொஞ்சம் மாத்தி கொடுங்க மாஸ்டர் வர மாட்டேங்குது அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி நம்ம கேட்கவே முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம வந்து இங்க ஷூட் பண்ணா பரவாயில்ல, நம்ம லண்டன்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இங்க டக்குன்னு அப்படிலாம் வந்து எதுவும் மாத்த முடியாது. ஆனா மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்வீட், நம்மளாச்சும் வர ஸ்டெப் தான் அவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி நான் கேட்க, நான் என்ன பார்த்தேன்னா இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எதுவுமே வந்து இல்ல முடியல பிளீஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எது கொடுத்தாலும் நான் பண்றேன், இங்க இருந்து குதி நான் குதிக்கிறேன் அந்த மாதிரிதான் நான் பண்ணேன். ஆனா மாஸ்டரும் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு சார், கார்த்திக் சுப்ரத் சாரும் மாஸ்டரும் வந்து ரொம்ப அது ஈஸியா இருக்க மாதிரிதான் இருக்கும். நம்ம நம்ம பாக்குறதுக்கு வந்து ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த பஸ்ல வந்து ஸ்லைட் பண்ணி போற ஸ்டெப் எல்லாம் பீட்டுக்கு பண்ணணும், பிளஸ் உங்களுக்கு பஸ் வந்து போயிட்டு இருக்கு, பஸ் போயிட்டு இருக்கும், ஷேக் இருக்கும். தனுஷ் சார் பாத்தீங்கன்னா வந்து சைடு ஒரு ஆஃப் சிட்ல இருப்பாரு அவரு. எங்களுக்கு என்ன பயம்னா அவரே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி பண்றாரு, நம்ம கரெக்டா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இது பயத்திலே வந்து கரெக்டா பண்ணிட்டோம். நிறைய கஷ்டம் இருந்துச்சு ஆனா பண்ணிட்டோம். அண்ட் ஜெகமே தந்திரம் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்திட்டு இருக்கிற ஒரு படம். இப்போ தேங்க் காட் இந்த புஜி பாட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஓகே ஏதாச்சும் ஒரு அப்டேட் அப்பப்ப வந்துட்டு இருக்கோம்னு நம்ம நம்புறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க ஒரு அப்டேட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா? ஐயோ நான் ஜெகமே தந்திரத்துல இருந்து ஐ எம் வெரி சாரி, எதுவுமே வேற எந்த படம் வேணா கேளுங்க எதுவுமே கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சாதான் கொடுக்க முடியும். சீக்கிரம் வரும் அந்த படம், அந்த படம் சீக்கிரம் வரும். ரொம்ப விரைவில் வந்து தனுஷ் ஃபேன்ஸுக்கும் தமிழ் ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அத பார்த்தா? தரம் அவ்வளவுதான், அதுதான் செய்கதான், தரமான செய்கதான். சோ காத்திருந்து பாப்போம், உங்களை அதிகமா ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லனா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. யூ ஹேவ் ஜெகமே தந்திரம், தென் சுல்தான் லியோ நடிச்சிருக்கீங்க. ஆமா எஸ், சுல்தான் இருக்கு அடுத்து, அதுக்கப்புறம் வந்து ரெட்ரம் அப்படின்னு ஒரு அசோக் செல்வனோட ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தீவிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து சிம்பிளி சவுத்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ.
இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மைக் முத்துன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பெரிய ஸ்டேஜ் டைரக்டர். அவரு ஸ்டேஜ்லாம் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு, நியூ ஷோஸ்லாம். ஸோ அது இருக்கு. அதுக்கப்புறம் காவல்துறை நண்பன் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் ரெண்டு மூணு படங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் பேசி வச்சிருக்கேன். நல்ல படங்கள், உங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி, இதே மாதிரி நல்ல கதைகள்லாம் வந்து பேசி வச்சிருக்கேன். சீக்கிரமா அதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓடிடுவேன். எங்க ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. சூப்பர். நீங்க சொன்ன லைன் ஆப்ஸ் எல்லாமே கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இந்த எல்லா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்காக வெற்றி அடைய எங்க வீட்புரி மீடியா சார்பின் வாழ்த்துக்கள். Thank you so much, பிரஜா. ரொம்ப நன்றி என்ன இந்த ஒரு நல்ல தருணத்துல இன்டர்வியூ பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்னோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தியேட்டர்ல போயிட்டு காவல்துறை உங்கள் நண்பன் படம் பாருங்க. நெட்ஒர்க் 4 வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்கேயும் மறக்காம பாத்துருங்க. Thank you so much. Thank you so much.